இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது கார்த்திகை மாத ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாமா? கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நடக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காங்க. உங்களுக்கு அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கலாம். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க வந்து கிங் மேக்கர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் கிங் ஆக அப்படின்னாலும் நீங்கள் என்ன ஐடியா கொடுக்குறீங்களோ அவங்க பெரியாராகக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புங்க. அப்புறம் கன்னிராசினாலே எல்லாருமே உங்கள் கவரக்கூடிய ஒரு நட்பு, அதாவது நட்புக்கு உசிதமான ஒரு ராசி யாருன்னு பார்த்தீங்கனாலே அது கன்னிராசி தாங்க. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு ராசி உங்கள் ராசி. உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதியாகிய புதன் பகவான் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கூட யார் இருக்காங்கன்னா சூரிய பகவானோட இருக்கனால தொழிலில் சிறு சிறு விரயங்கள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த இடம் வந்து கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால, அதாவது ஏழுக்குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும், ஸோ உங்களுடைய பார்ட்னர்கிட்ட அதாவது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டுத்தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் இவங்களும் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் அதிபதி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களே உங்களுக்கு எதிரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ப்ளஸ் வந்து சுகாதிபதியும் இப்போ மறைஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் சிந்தனைகள் அப்படி இப்படின்னு ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய எதிர்ப்பாளர்களிடம் வந்து அவங்ககிட்ட இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது, லவ் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கவங்க இவங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரப்போஸ் பண்ணாலுமே அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னக்கான உங்களுக்கு குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாததுக்காக ஒரு காரணம். ப்ளஸ் உங்கள் ஜாதகப்படி வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது சக்ஸஸ் ஆகுங்க. ஏன்னா லவ்ன்றது வந்து ஜாதகப்படியும் பார்க்கணுமே தவிர வெறும் மேலோட்டமானதோட ஜாதகப்படி பார்த்தா இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதனால் தயவு செய்து இந்த பார்ட்னர்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையுடன் அமைதியுடன் அதாவது வாய் நிதானத்துடன் இருந்ததுன்னா பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க இயலுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லாபாதிபதியாகிய சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னா அவர் அடிக்கடி மாறிட்டே இருக்கனால இன்றைக்கி ஒரு நாள் பணம் வரும் பணம் வராமல் போகும் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்கக்கூடிய நேரமாக இப்போ இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து தனஸ்தானத்தில் அதிபதியாகிய சுக்கர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறனால பெண்களால் லாபம் என்று சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க. அதை ஃபிலிம் டைரக்டர் ஆக்டர் இது மாதிரி லைனில் இருக்கவங்க, ப்ளஸ் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்களே கேமராமேன்ஸு, அப்புறம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதிப்பும் இல்லாமல் அந்த சம்பளங்கள் கரெக்டாக வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலுங்க. உங்களுடைய லக்னாதிபதியாகிய புதன் பகவான் யார் கூட இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இருக்கிறதும் கூட கேதுவோடையும் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸையும் அதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். அது என்ன மாதிரி பாதிப்புகள் என்று பார்க்கும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இப்போ இருக்கும். ஸோ அது ஹெல்த் கொஞ்சம் பார்த்துங்க. கரெக்டான நேரத்தில் உணவை உட்கொள்ளுங்கள். ஒரு சிலர் வந்து இந்த காலம் தாழ்ந்து சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெண்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூடுமான வரை அதிகமாகவே ஒரு முறைக்கு இருமுறை படிக்கிறது, ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை எல்லாமே நமக்கு தெரியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இல்லாமல் திரும்ப ஒரு முறை நம்ம ரிவைஸ் பண்ணுறது, குறிப்பு எடுத்து பண்ணுறது, எழுதி வைக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிக மதிப்பெண்களை நீங்கள் பெற இயலுங்க. நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கும்பிடுங்க.
பெருமாள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் இங்கே பார்த்து சென்னையில் இருந்தால் பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அப்புறம் வந்து வெங்கடேஸ்வர வெங்கட் நாராயண் ரோடில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம், இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னா அவங்களுடைய இடத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை அதனால நீங்கள் சாத்தும் பொழுது அது புதன்கிழமை சனிக்கிழமை இரு நாட்களும் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சித்தியாகக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலம் பச்சை.